வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் தமிழுடைய புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அந்த இலக்கிய வரலாறுலருந்து இசை நாடக இலக்கியம் பற்றி பார்க்கலாம் தமிழ் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இசை நாடக இலக்கியம் பல்லவர் காலம் தொடங்கி நாயக்கர் காலம் வரை தமிழ் இசையும் நாடகமும் தனி வளர்ச்சிக்குன்றி கலப்பும் தெரிவும் உடையதாக இருந்தன இதனால் தமிழில் நாடக இலக்கியம் உண்டு என்பதை இசைத்தமிழ் என ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையுமே ஆராய்ந்து மெய்ப்பிக்க வேண்டிய கால கட்டத்தில் இருக்கிறோம் தமிழில் இசை நாடக செல்வம் பற்றிய ஆய்வும் படைப்பும் மென்மேலும் தேவைப்படுகின்றன தெலுங்கில் மட்டுமே இசை உண்டென கூறி தமிழ்ச்சோறும் கறி வகையையும் சாப்பிடும் இசை மேதைகள் அனைவரும் தமிழ் பாடல்களை துக்கடவாக கடைசியில் இரண்டொன்று பாடி ஓயும் நிலையே இன்றளவும் நீடித்து வருகிறது என்கிறார் தமிழர்கள் இசைத்தமிழ் தமிழில் வரலாறும் தமிழில் மிக நீண்ட ஒன்றாக அமைகிறது சுவாமி விபுலானந்தரின் யாழ் நூல் கற்பார் உண்மையை உணர்வார் தமிழிசையை ஆய்வுக்கு அது மிக உறுதுணையாக இருக்கும் இந்த விபுலானந்தருடைய யாழ் நூல் அதை படிக்கிறவங்க இந்த உண்மையை அறிவாங்கிறார் தமிழிசை ஆய்வுக்கு உட்படுறவங்க அவங்களுக்கு அந்த நூல் வந்து உறுதுணையாக இருக்கும் இறையனார் புழு பொருளுரையில் குறிக்கப்படும் இசைத்தமிழ் நூல்கள் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க முதுநாரை முதுகுருகு கலரியாவிரை சிற்றிசை பேரிசை பரிபாடல் மேலும் பெருநாரை பெருங்குருகு பஞ்சமரபு பஞ்சபாரதியம் தாளசமுத்திரம் சச்சப்புடவெண்பா இசை நுணுக்கம் தாளவக யோத்து இசைத்தமிழ் இசை உரை கோவை என பல நூல்கள் இருக்கு பரிபாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பரிபாடலில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன அப்பாடல்கள் கீழே இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்படுகிறது குரல் துத்தம் கைக்கிளை உழை உளை இலி விலறி தாரம் என ஏழு நிலைகள் தமிழில் சுட்டப்படும் சிலப்பதிகாரம் தமிழிசை இலக்கண நூல் என்றே பேசப்படுகிறது அதற்குரிய அரும்பத உரையும் அடியாருக்கு நல்லாரையும் இசை ஆராய்ச்சிக்கு பெருந்துணையாக புரியக்கூடியது அரும்பத உரையும் அடியாருக்கு நல்லாருடைய உரையும் இசை ஆராய்ச்சிக்கு பெரும் துணை புரியும் அப்படிங்கிறாங்க இடைக்காலத்தில் இசையோடு தமிழ் பாடிய தேவார திருவாசகம் தமிழ் இசை வளர்ச்சியை காட்டுகிறது திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவியார் மதங்க சூளாமணியாரும் தேவாரத்திற்குரிய பண்களை வகுத்து அவற்றை அதன்படி பாடி நாடெங்கும் பரவி வந்துள்ளனர் பரிபாடலும் தேவாரமும் பன்முறை படி தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அருணகிரிநாதர் திருப்புகழ் திருப்புகழ் பாடி இசைத்தமிழை வளர்த்தவர் அருணகிரிநாதர் ஆயிரத்தெட்டு மேலகர்த்தா பண்களும் அவர் திருப்புகழ் பாடினார் என்பர் ஆயிரத்தெட்டு மேலகர்த்தா பண்களில் இந்த திருப்புகழை பாடியிருக்கார் நாயக்கர் காலத்தில் தமிழ் இசை சிறிது வேறுபட்டு தெலுங்கு கீர்த்தனைகளே பாடும் கர்நாடக இசையாக உருக்கொண்டது அண்மை காலம் வரை நாம் இசை பேரறிஞர்கள் கலைஞர்கள் இக்குறுகிய கால இசை பயிற்சியிலேயே ஆழ்ந்து பல இசையை மறந்து போயினர் அடுத்த குறவஞ்சி நூல்கள் பற்றி சொல்கிறாங்க இந்த குறவஞ்சி நூல்கள் நல்ல இசை பாடல்களை கொண்டு படைக்கப்பட்டன சீர்காழி அருணாச்சல கவிராயரின் ராம நாடக கீர்த்தனைகள் கோபாலகிருஷ்ண பாரதியின் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் போல பல நூல்கள் தமிழ் இசையை வளர்த்து அதனுடைய வளர்ச்சி நிலையை நிறுவீர் பிற்காலத்தில் அதை பார்க்கலாம் வடலூர் வளலார் அதாவது ராமலிங்கரம் சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் முறையே கீர்த்தனைகளும் காவடி சிந்தும் பாடியுள்ளனர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் கவிக்குஞ்சர பாரதி முத்துத்தாண்டவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை போல்வாரும் இசைத்தமிழ் வளர்ச்சிக்கு அருந்தொண்டாற்றினர் பாரதியார் பண்ணமைத்த பாடல்கள் பல பாடினார் தேசி விநாயகம் பிள்ளை பல கீர்த்தனைகளை இயற்றினார் பாரதிதாசன் இசை அமைதி பொருதிய பாடல்களை மிகுதியும் பாடி தமிழ் இசையை வளப்படுத்தினார் என்பதை அவருடைய முதலிரு தொகுதிகளும் இசையமுது தொகுதிகளும் மெய்ப்பிக்கும் யோகி சுத்தானந்த பாரதியார் பெரியசாமி தூரன் போல் வரும் தமிழ் இசை பாடல்களை மிகுதியாக பாடினர் அண்ணாமலையரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தமிழ் இசை இயக்கத்தை தொடங்கி தமிழ் இசை வளர்ச்சிக்கு புத்துயிர் அளித்தார் சர் ஆர் கே சண்முக செட்டியாரும் கோவை சிஎஸ் ரத்தின சபாபதி முதலியாரும் ரசிகமணி டி கேசியும் கல்கியும் தமிழிசை இயக்கத்தை முன்னின்று செயல்படுத்தினர் அரசர் முத்தையாவில் மதுரை சங்கத்தை வளர்த்து தமிழிசை இயக்கத்தை வலுப்படுத்தியதாகினார் நாடகத்தமிழ் இசையுடன் கூடி தமிழ் நாடகமும் அன்று முதல் இன்று வரை வளர்ச்சி பெற்றது மறைந்து போன நாடக நூல்கள் பல சயந்தம் செயற்றியம் முறுவல் மதிவான நாடகத்தமிழ் விளக்கத்தார் கூத்து கூத்த நூல் என்று இந்த நூல்கள்லாம் மறைந்து போன நூல்களாக குறிப்பிடப்படுகிறது இடைக்கால சோழர் காலத்தில் நாடகங்கள் எழுதப்பட்டு நடிக்கப்பட்டதை அக்கால கல்வெட்டுகளால் அறிகிறோம் தஞ்சை பெரிய கோவிலில் ராசராசேஸ்வர நாடகம் நடிக்கப்பட்டதற்கான குறிப்பு ராசராசன் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது அடுத்து வரும் இசை நாடக வளர்ச்சியை நான்கு படிநிலைகளில் வைத்து காணலாம் முதலாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய பள்ளு குறவஞ்சி வளர்ச்சி இரண்டாவது கீர்த்தனைகள் நொண்டி நாடகம் பற்றிய வளர்ச்சி மூன்றாவது விலாசம் சரித்திர நாடகங்கள் நான்காவது பம்பல் சம்பந்த முதலியார் நாடகங்கள் இக்கால நாடகங்கள் இவை பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டு வளர்ச்சிகளாகும் அதாவது பள்ளு குரவஞ்சி இதை பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவதாக அடுத்தது பார்த்தோம்னா இரண்டாவது கீர்த்தனை நொண்டி நாடகங்கள் பற்றிய வளர்ச்சி மூன்றாவது விலாசம் சரித்திர நாடகங்கள் நான்காவது பம்பல் சம்பந்த முதலிய நாடகம் இக்கால நாடகங்கள் இவை பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அடுத்ததாக பள்ளு குறவஞ்சி நாடகம் பற்றி பார்க்கலாம் உழவு தொழிலை அடிப்படையாக கொண்டு பல்லர்களின் வாழ்வை ஒட்டி அமைந்த நாடகமே இந்த பள்ளு நாடகம் இதில் வெள்ளம் வருவது பல வகை மாடுகள் விதை விதைத்தல் நாற்று நடுதல் பற்றியெல்லாம் சிறந்த நாட்டுப்புற பாடல்கள் பல இசையுடன் கூடிய இலக்கிய வடிவம் பெற்றுள்ளது இதில் சிறப்புடையது முக்கூடர் பள்ளு என்னாயினா புலவர் மேடையில் நடிக்கத்தக்கவாறு முக்கூடர் பள்ளு நாடகம் என ஒன்றை எழுதினார் அதாவது முக்கூடற் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது ஆனால் பல்லு நாடகத்துடைய ஆசிரியர் என்ன ஐநா புலவர் முக்கூடற் பள்ளு நூல் இது நாடக நூல் இரண்டுமே ஒன்று அப்படின்னு சிலர் உடைய கருத்து அதாவது முக்கூடர் பள்ளு நாடகம் மேடையில் நடிக்கத்தக்கவாறு என்ன என்ன புலவர் என்பவர் எழுதினார் அந்த முக்கூடர் பள்ளு நூலும் முக்கூடற் பள்ளு இந்த நாடகமும் ரெண்டுமே ஒன்று தான் இவர் தான் எழுதினார் அப்படின்னு சில ஆசிரியர் கருதுவார் பராளை விநாயகர் பள்ளு கதிரைமலை பள்ளு குருகூர் பள்ளு போல்வன தளங்களை சிறப்பிக்க அகவல் வெண்பா என்ற யாப்பில் புனையப்பட்டவை இதனால் பிற பள்ளு நூல்களெல்லாம் சிறப்பித்து போற்றப்படவில்லை குரத்தி காதலால் வருந்தும் தலைவியிடம் சென்று குறி சொல்வதாக பாடுவது இந்த குரவஞ்சி இதுக்கு குரம் குரவஞ்சி என்று அழைக்கலாம் குமரகுருபரின் மீனாட்சி மீனாட்சியம்மை குரம் நாடகமே நாடகமாக அமையவில்லை சிவக்குழந்து தேசிகர் எழுதிய சர்வேந்திர பூபால குரவஞ்சி நாடகமாக அமைந்துள்ளது கும்பேசர் குரவஞ்சி நாடகம் அர்த்தநாதீஸ்வரர் குரவஞ்சி திருவாரூர் குரவஞ்சி போன்ற நூல்களும் தோன்றியது திரிகூட ராசப்ப கவிராயர் பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய அந்த குற்றால குறவஞ்சி தான் புகழ்பெற்ற நாடகம் சுவைமிக்க பாட்டு இலக்கியமாக கருதி இது படிக்கவும் நடிக்கவும் பெற்று வருகிறது இவர் திருக்குற்றாலத்தை பற்றி தலபுராணம் மாலை சிலேடை வெண்பாய் எமக அந்தாதி உலா ஊடல் இங்கே மடல்னு இருக்கணும் ஊடல்னு இருக்குது பிள்ளை தமிழ் யாவும் பாடியுள்ளார் முத்து வியாச சொக்கலிங்க நாயக்கர் திரிகூட ராசப்ப கவிராய் இருக்கு மானியமாக அளித்த நிலம் இன்றும் குறவஞ்சி மேடு என்று அழைக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து நொண்டி நாடகம் தீய வழிகளில் நடந்து ஒழுக்கம் கெட்டு பரத்தையரிடம் உறவு கொண்டு முடிவில் துன்பப்பட்டு நொண்டியாகி வருந்துவதாக கற்பனை செய்து பாடுவன இந்த வகையான நொண்டி நாடகம் சீதகாதி நொண்டி நாடகம் இதில் புகழ் பெற்றது திருடன் மனமாறி மெக்காவிற்கு சென்று திருந்தி வெட்டப்பட்ட காலை திரும்பவும் பெற்று திரும்பி வருவதாக இந்த கதை கூறுகிறது சிந்து என்னும் யாப்பினால் பாடப்பட்டதால் இது நொண்டிச்சிந்து சிந்து என்றே இதனுடைய பாட்டு அழைக்கப்படுகிறது மாரிமுத்து புலவர் எழுதிய திருக்கச்சூர் நொண்டி நாடகம் நாட்டுப்புற வ வழக்கையும் இலக்கிய வழக்காகவும் நடிக்கப்பட்ட நொண்டி நாடகம் பல உள்ளது இதைத் தொடர்ந்து கீர்த்தனை நாடகம் சீர்காழி அருணாச்சல கவிராயர் பாடியது ராமநாடக நாடக கீர்த்தனைகள் அசோகமுகி நாடகம் சீர்காழித்தல புராணம் அனுமார் தமிழ் எல்லாம் அவர் எழுதியிருந்தாலும் அவருக்கு அழியா புகழ் தந்தது இந்த ராம நாடக கீர்த்தனை முழுவதும் பாடல்களாகவே இந்த நாடகம் அமைந்தது நல்ல மெட்டு அமைந்த மக்கள் விரும்பி கேட்கும்படியான இசைப்பாடல்களின் தொகுதி என்றே இதை சொல்லலாம் கோபாலகிருஷ்ண பாரதியார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பாடிய நந்தனார் சரித்திர கீர்த்தனைகளும் மிகவும் புகழ்பெற்ற நாடகம் நாகப்பட்டினத்துக்கு அருகில் நரிமணம் என்ற ஊரில் தோன்றிய இவர் இசைத்தமிழில் இணையற்றவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் இவருடைய நண்பர்கள் என்பர் திருநீலகண்ட நாயனார் கீர்த்தனையும் இவர் எழுதியதே சங்ககாலத்தில் தோன்றிய கீர்த்தனை நூல்கள் பல உள்ளது இதைத் தொடர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகப் பணி புரிந்து தமிழ் நாடகத்தை சிறக்க செய்த இவர் தெருக்கூத்து வகை புகழ்பெற்று திகழ்வதை பார்த்து அதே பாணியில் நாடகங்களை எழுதி மேடையேற்றி புகழ் பெற்றார் இவருடைய நாடகங்களில் பாடல்கள் மிகுதியாக இருக்கும் உரைநடை குறைவாக இருக்கும் இரண்டும் செந்தமிழ் நடையில் இலக்கண பிழையின்றி காணப்படும் அவை புராண கதைகளை ஒட்டியவை நீதி போதனை மிக்கவை பிரகலானதன் சிறு தொண்டர் லவகுசா போன்ற நாற்பது நாடகங்கள் எழுதி இவர் மேடையேற்றியுள்ளார் நூற்றுக்கு மேற்பட்ட பாடல்கள் அடங்கிய அபிமன்யு நாடகத்தை ஒரே இரவில் எழுதினார் என்றால் இவருடைய படைப்பாற்றலுக்கு கேட்கவா வேண்டும் இவர் காலத்திற்கு பிறகு சதி சுலோச்சனா சதி அனுசியா அபிமன்யு சுந்தரி போன்ற சில நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளது இவரை இன்றைய தமிழ் மேடை நாடக தந்தை என்று போற்றுகின்றனர் இவரை தொடர்ந்து பம்மல் சம்பந்த முதலியாரை பற்றி பார்க்கலாம் தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படும் பம்மல் சம்பந்த முதலியார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை வாழ்ந்துள்ளார் தமிழ் நாடக வளர்ச்சியில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார் பாடல்களை மிகவும் குறைத்து மேனாட்டு முறையை ஒட்டி எளிய உரையாடல்களுடன் கூடிய நாடகங்களை இவர் படைத்தார் மக்கள் வாழ்க்கையை பின்பற்றினார் நீதிபதி போன்ற உயர் பதவியில் இருந்தாலும் சபா என்ற நிறுவனத்தின் மூலம் பல நாடகங்களை அரங்கேற்றி அக்கலைக்கு இருந்து வந்த இழிவை போக்கினார் புஷ்பவள்ளி என்பது அவர் முதன் முதலாக எழுதி நடித்த சமூக நாடகம் தொண்ணூற்றி ஆறு நாடகங்கள் வரை இவர் எழுதியுள்ளார் பிற மொழி நாடகங்கள் பலவற்றை மொழிபெயர்த்து தந்தார் ரத்னாவளி மனோகரா, இரண்டு நண்பர்கள் கல்வர் தலைவன் வேதாள உலகம் என்பன பெற்றவை சபாபதி நகைச்சுவை நாடகம் மாக்பத், ஹாம்லெட் வெனிஸ் வணிகன் விரும்பிய வண்ணமி சிம்பலின் போன்ற சேக்ஸ்பியர் நாடகங்களை தமிழில் தந்தவர் வடமொழி நாடகங்கள் சிலவும் இவரால் தமிழாக்கப்பட்டன நாடகம் விலாசம் சரித்திரம் என சென்ற நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஏற்பட்ட நாடக வகைகள் கணக்கில்லை மராட்டியர் ஆட்சிக்கு ஏற் ஏற்பட்ட பிறகு தமிழ் நாடக மேடையிலும் ஒப்பனையிலும் சில புதுமைகள் புகுத்தப்பட்டன அதுபோல மேலைநாட்டு தொடர்பால் ஏற்பட்ட மாற்றமும் பெரியது சமூக நாடகங்கள் முன்பு மிகவும் குறைவு சரித்திரம் புராணம் துப்பறிதல் போன்ற நாடகங்கள் மிகுதி மொழிபெயர்ப்பு நாடகங்கள் என்பன பெரும்பாலும் தழுவல் நாடகங்கள் போலவே அமைந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சாதி அடிப்படை ஒட்ட நாடகம் காராளர் கார்காத்த நாடகம் புராண அடிப்படை மற்றும் நாடோடி கதை அடிப்படையில் நல்லத்தங்கால் மதுரவீரன் போன்ற நாடகங்கள் பல தோன்றின ராமாயணமும் பாரதமும் மட்டுமின்றி பெரிய புராண அடிப்படையிலும் நாடகங்களை பல தோன்றின இஸ்லாம் சார்ந்த பல நாடகங்கள் தோன்றின முகமது இப்ராஹிமின் அப்பாசு நாடகமும் வண்ணக்களஞ்சிய புலவருடைய டில்லி பாதுஷா நாடகமும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவம் சார்ந்த நாடகங்களும் பல தோன்றியது வேதநாயக சாஸ்திரியாரின் ஞான முத்துநாயக்கரின் ஞான சவுந்தரி போல்வன எண்ணத்தக்கது சேக்ஸ்பீரிய நாடகங்கள் பல தமிழ் வடிவம் பெற்றது வேணுகோபாலாச்சாரியார் வெனீசு வர்த்தகனையும் நாராயணசாமி பிள்ளை வேணீர் காலத்து கனவையும் ஸ்லோச்சன செட்டியார் சரசாங்கியையும் அதாவது சரசாங்கி சிம்பளின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மொழிபெயர்த்து தந்திருக்காங்க தஞ்சை நவாப்பு கோவிந்தசாமி ராவ் இன்றைய மேடை நாடக அமைப்பை ஒழுங்குபடுத்துகின்றார் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் விடுதலை இயக்க நாடகங்கள் எழுதி அரங்கேற்றினார் கதரின் வெற்றி பதிபக்தி பம்பாய் மயில் பக்தி பஞ்சாப் கேசரி போல்வன தேசிய உணர்வு சிறந்த நாடகங்கள் நவாப் டி எஸ் ராசமாணிக்கம் டி கே சகோதரர்கள் என் எஸ் கிருஷ்ணன் எஸ் வி சகஸ்கரநாமம் போல்வர் தமிழ்நாடக வளர்ச்சிக்கு பெரும் தொன்றாற்றினர் கண்ணையா நாயுடு காட்சி அமைப்பில் பல மாற்றங்களை செய்து மக்களை திகைப்பும் வியப்பும் அடையாளித்தார் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புதுமை சிறந்த நாடகங்கள் எழுதி புகழ் பெற்றனர் அண்ணாவின் ஓர் இரவு வேலைக்காரி சந்திரமோகன் நீதிதேவன் மயக்கமும் கலைஞரின் மந்திரிகுமாரி குறிப்பிடத்தக்கன இவர்கள காலத்திற்கு பிறகு நாடகங்களில் வசனம் முக்கியத்துவம் பெற்றது இன்று குறிப்பிடத்தக்கவர் மனோகர் அவருடைய நேஷனல் தியேட்டர்ஸ் லங்கேஸ்வரன் சாணக்கிய சபதம் வேங்கை மார்பன் மாளிகாவூர் போன்ற பெரும் பெரும் நாடகங்களை அரங்கேற்றியுள்ளது சோ அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர் சூட்டினாலும் அரிய பல நையாண்டி நகைச்சுவை நாடகங்கள் எழுதி புகழ் பெற்றுள்ளார் இன்னும் பலர் நாடகத்துறையில் பணியாற்றி புதுமையும் பொலிவும் ஏற்றி வருகின்றனர் நாடக கலையின் தலைநகராக தஞ்சையும் மதுரையும் திகழ்ந்த காலங்கள் பல இன்று சென்னையே தலைமையிடமாகிவிட்டது நாடகத்துறையில் பிறமொழி கலப்பு பெருகிவிட்டது தமிழகம் முழுமையம் ஏற்று போற்றும்படியான அண்ணாவும் கலைஞரும் வளர்த்தன போன்ற நாடகங்கள் குறைந்து விட்டது அண்ணாவும் கலைஞரும் எந்தளவுக்கு நாடகத்தை வளர்த்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ இல்லை குறைஞ்சிருச்சிக்கிறாங்க இனிய தமிழும் தன்னுணர்வும் நாட்டு நடப்பும் ததுங்கும் நாடகங்கள் தமிழ் மண்ணிலே தோன்றி தலைக்கும் என நம்புவதற்கு இடம் இருக்கிறது தமிழ் நண்பர்களே இதோடு இசை நாடக இலக்கியம் அந்த தலைப்பை நம்ம முடிச்சிருக்கோம் இதை தொடர்ந்து சமய நோக்கு வகைகள் அதில் சமணமும் தமிழ் வளர்ச்சியும் பௌத்தமும் தமிழ் வளர்ச்சியும் சமணமும் தமிழ் வளர்ச்சியும் கிறிஸ்துவமும் தமிழ் வளர்ச்சியும் இஸ்லாமும் தமிழ் வளர்ச்சியும் அப்படிங்கிற அந்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி